ஓகே, இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். இந்த இது வந்து அவளுக்கு சர்ப்ரைஸா நான் வாங்கி வச்சிருந்தேன். சரி, இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பார்க்கலாம். என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னைக்கு பார்க்கலாங்க. பார்க்கலாமா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல இருக்குங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து வைக்கிறேன், உங்களுக்கு வேணா வந்து செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த ப்ராடக்ட்ல வந்து என்ன நல்லா இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். எக்ஸைட்டடா இருக்கியா? ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ வந்துட்டு இதில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. அது இந்த ப்ரஷ் வந்து எதுக்குன்னா இந்த நம்ம க்ளூவில் வந்து வரைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்துட்டு ஒட்டுறதுக்கா? என்னது அதுக்கப்புறம் இந்த கிளிட்டர் மேல கொட்டிட்டு அதை தொடக்கிறது இல்லையா தான் இது பண்றது. சோ பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைல கோல்டன்ஸ்ல தந்திருக்காங்க. 4 பேப்பர்ஸ் கிட்ட வந்து தந்திருக்காங்க. இந்த மாதிரி 4 கிளிட்டர்ல தந்திருக்காங்க. இது வந்து ஷேப்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஹார்ட் ஒன்னு பட்டர்ஃப்ளை. ஆமா, இது ரெண்டுமே வந்து நெயில் ஆர்ட் பண்ணலாம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மைலர்ஸ் நல்லா வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த நெயில் ஆர்ட்ல வந்து வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ரெண்டு இந்த கிளிட்டர்ஸும் இருக்குது. இது நார்மல் கோல்டும் சில்வரும் நார்மலா பவுடர் மணிக்கு ஏகத்தை இது இருக்குது தனியா அந்த பாக்ஸ்ல. அப்புறம் வந்துட்டு இதுலயே வந்து இன்னொன்று எழுதிருந்தாங்க, ஒரு சார்ட்ல வந்துட்டு நம்ம பேர் மாதிரி வந்து எழுதுறோம் இந்த பென்னுல. அதுக்கப்புறம் இந்த கிளிட்டர் மேல கொட்டிட்டு அப்படியே தொடச்சோம்னா அந்த பேப்பர்ல கூட வந்து நீ வந்து இந்த டைகிராம் பேப்பர்ல தான் வந்து யூஸ் பண்ணணும் இல்ல வேற எதுல வேணாலும் எழுதலாம் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரி, நீ ஒன்று வந்து ட்ரை பண்ணி பார்க்குறியா இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்பில் வந்துட்டு எடுத்துட்டு அந்த மேலே வந்துட்டு க்ளூ வரும். இதை எடுத்தோம்னா தான் க்ளூ வர ஆரம்பிக்கும். அப்புறம் ப்ரெஸ் பண்ணியில் க்ளூ வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸ்டிக் ஆகுது, லெட்டு மாதிரியே தான் இருக்க மாட்டேங்க, ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இல்லை, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குதான், ஸ்டிக்கியாக இருக்கு. ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணவே வேண்டாம்டா, இவ்வளோதான். இங்கே பாரு சின்ன, இதில் நிறைய வருதுல, இப்படி நேராக பிடிச்சி பண்ணையில புரியுதா? நேராக பிடிச்சி பண்ணையில் நிறைய வருது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கிளிட்டர் எடுத்து பண்ணி பார்ப்போமா? ரொம்ப ஃபைனாக இருக்குது கிளிட்டர் பவுடர். அந்த ப்ரஷ் இருந்ததில்ல, அதை வச்சு இது பண்ணி தங்க ப்ரஷ் எங்கடா வச்ச? பாப்பா கிட்ட இருக்கு. இப்படி லைட்டா தட்டி விட்டுக்கிறது பாப்போம் இது எப்படி இருக்குன்னு. இரு இரு ஒரு நிமிஷம். ஏய், சூப்பரா இருக்கு சின்ன. அங்கே ஒரு அப்படியே அவுட்லைன் மாதிரியே வருது. ஒரு ஏய் செம்ம தெரியுதடா. யூ மீன் அவுட்லைன் மாதிரி வந்துச்சு பிரச்சனை. Thank you.
வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கலரிங் பண்ணுறத விட கொஞ்சம் குழந்தைங்கள சம்மரில் எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க. ஓகே தான், 250 அந்த ரேஞ்சில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நல்ல வர்த்தாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.